ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முளக்கீரையை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம், டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நான் ஒரு கட்டு முளக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு இதே கூட சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பாடு ஊட்டி விட்டுடலாம். இப்போ நான் உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் மட்டும் போட்டு வதக்கிக்கலாம். கீரையை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கட்டு முளக்கீரை எடுத்துருக்கேன். காம்பை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வேற கட் பண்ணிவிட்டு இப்போ அதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இது வெறும் மிளகாய்த்தூள், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு. குழம்பு மிளகாய்த்தூளாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட. இது மூடி வச்சிடலாம். இது பாயில் ஆகட்டும். நான் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். நான் வந்து ரைஸ் ஒரு பாத்திரத்தில் வைப்பேன் குக்கரில், அதுக்கு மேலேயே ஒரு பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சுருவேன். அதில் வேலை ஒரே தெரியாக முடிஞ்சிரும். பருப்பு வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ ப்ரோட்டீன், பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் நிறைய பருப்பு ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் இந்த கீரையில் வந்து நம்ம இந்த பாருங்கள், இந்த ரைஸுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு பருப்பு வேக வச்சுருக்கேன். கீரை வந்து தண்ணி சுண்ணதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே தேங்காய் வந்து துருவி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். நான் இப்போ போடலை, பட் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கிட்ட தேங்காய் தீந்து போயிடுச்சு. இனிமேல் தான் எப்போ போகிறோமோ இனிமேல் அப்போ தான் வாங்க முடியும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதிலையே நம்ம ரைஸை போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு நிறைய சேர்க்குறது பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.